பிடிஎஸ் நண்பி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனால், என்னன்னு சொல்கிறது என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் சரி ஒரு மாதிரி ஜெனியோட ஸ்டோரின்னு கிம்தங்கிற ஸ்டோரி முடிய போதே சரி, அவங்க அமைதியோ அமைதி அமைதிக்கு இல்லாமல் அமைதி அமைதினு சொல்லிட்டு யாருமே பேசாமல் இருந்துட்டுருக்காங்க. சரி பரவாயில்ல, ஒரு மாதிரி ரூமர்ஸே வந்து முடிய போகிற நிலமையில சரி ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சா, இன்னும் இன்னொரு பிக்சர் புதுசாக வருது. இந்த பிக்சர்லாம் எங்கேருந்து தாண்டா வருது, எனக்குலாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி இவ்வளோ பிக்சர்ஸ் வந்துட்டு எங்கே வந்துட்டு இருக்குல்ல. பட் இந்த பிக்சர் தான் ரியலாக இருக்க மாதிரி இருக்குது, எடிட்டிங்லாம் எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பிக்சர் அப்படி என்ன பிக்சர்னு கேட்டால், கிம்தங் அண்ட் ஜெனி ஒரு க்யூட்டான கப்பல் மாதிரி. சீரியஸாக அந்த பிக்சர் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உண்மையான ஒரு கப்பல் அதிகமாக மறக்காமல் இந்த பிக்சர் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணுற வைக்கிறதுக்கு ஒரு உண்மையான பிக்சர் லீக் ஆகி வந்திருக்கு. ஸோ அது உண்மையாக இல்லை, இந்த கிம்தங் ஜெனியில் போயிட்டு இருக்கா என்ன ஏது என்ன வாங்க என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அது முடியும், இதுவாக நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் புரிஞ்சுக்கணும் என் பேசுன வச்சுக்கா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள்கிட்ட இருக்க கேஸ்டின்ஸையும் அண்ட் இது மாதிரி பிக்சர்ஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்ல சொல்லிட்டு அப்படியே வாங்க வீடியோ போயிடும். நான் அப்புறம் திருப்பி வச்சு எடிட்டிங் கதையா இல்லை என்ன பஞ்சாயத்து அப்படின்னீங்கன்னா, பாரிஸ் சைடு போயிட்டு இருந்த ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ எடுத்தவனே ஏதோ வளர்த்திட்டு இருந்தான். ஸோ அவனே அஃபிஷியலாகவும் சொல்லலை, கிம்தங் அஃபிஷியலாக சொல்லலை, ஜெனி அஃபிஷியலாக சொல்லலை, பிகிட்ஸும் அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ இது வந்து ஒரு பர்ம்டு ஆட்ரு ஆங்கிள் மாதிரி பார்த்திங்கன்னா, இதுக்கு முடிவே கிடையாது ராஜா, நான் பேசவே மாட்டோம் அப்படி ஒரு நியூஸ் வந்தாலே எங்கள் காதுகளாம் வராது அப்படிங்கிற மாதிரி. எப்படிப்பட்ட நியூஸ் வந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணுறவங்க தான் பிகிட்ஸ், எல்லாமே உடனே அதுக்கு ரியாக்ட் பாருங்கள். சுகாவோட மேட்டர்லாம் வந்துச்சு, உடனே சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. பட் இதுக்கு மட்டும் ஏன் சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உண்மையாக இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சு மறுக்கிறாங்களா மறைக்கிறாங்களான்னு தெரில, இல்லை வந்து பொய்ன்னு சொல்லிட்டு இல்லை 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 இதை அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரில. ஸோ அப்படி இப்போ வந்திருக்க பிக்சர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் பிக்சர், அதாவது கிம்தங் அண்ட் ஜெனி ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு கிளிப் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் லிங்க்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, வந்து இந்த ஃபோட்டோ உண்மையின் உண்மை ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்பேன். பட் அதில் வந்து அவங்க ஃபேஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மறைக்கிற மாதிரி மாஸ்க் அண்ட் கேப் போட்டிருப்பாங்க. ஜெனியோட ஃபேஸ்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து மாஸ்க்கும் கேப் வரும், கண்ணு மட்டும் தான் தெரியும். ஸோ கண்ணை பார்த்தாலே எல்லாமே தெரியும்னு சொல்லி புரிகிற உங்களுக்குலாம் வந்து அந்த கண்ணை பார்த்து சொல்லுவேன், ஜெனியோட கண்ணா அண்ட் அந்த கண்ணு வந்து வியோட கண்ணா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் நியூஸ் என்ன வந்துட்டுனா, இந்த கப்லான் விக்ஸ் வந்து கிம்தங் அண்ட் ஜெனி தான் சொல்லி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிக்கை பார்த்தோன்னே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு பார்த்து அது ஒன்றுமே தெரியல, எனக்கு அவ்வளோதான் நாலேஜ்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த கண்ணை வச்சுனால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அன்பான மனசான காதல் உள்ள நீங்கள் அந்த கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவில் ஷேர் பண்ணிட்டு, ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் ரியாக்ஷன் என்ன இருக்கும், இல்லை போய் ஏன்னா ஆக்சுவல் எப்போ டாட்டா பை பை சொல்லிட்டு என்ன ரியாக்ஷன் சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ஷேர் பண்ணி எப்படி போகிறதா ஆஜ், லவ் யூ ஆல், டாட்டா பை பை.